வணக்க இப்போ உங்களுக்கு தெரியாது இப்போ இருக்கிற ஜனாதிபதி வேட்பாளர்களில் மிக போராளியாக இருப்பவர் அனந்தகுமாரசநாயகா இல்லை இந்த இந்த நாலு வேட்பாளர்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்களென்றால் மிகவும் கடினமான கால பகுதிகளிலே மக்களோடு மக்களாக இருந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு எதிராகவும் அரசியல்வாதிகள் போலீஸ் அதிகாரத்தை பிரயோகித்து மக்களை அடக்குவதும் ஊழல் செய்வதையும் அந்த காலத்திலேயே உங்களுக்கு தெரியும் தொண்ணூறாம் ஆண்டு ஜேவிபின்னு பாடுபடுத்தினார்கள் அவர்களை தடை செய்து வைத்திருந்தார்கள் ஐக்கிய தேசிய கட்சி அவர்கள் எப்படி பாராளுமன்ற பிரதிநிதத்தை பெற்றார்கள் என்றால் சந்திரிகா அம்மையார் தற்கொலைப் படிகை நவீன விடுதலை புலிகளோடு சமாதான ஒப்பந்தம் செய்ததுக்காக சந்திரிகா அம்மையார் ஜனாதிபதி அதிகாரத்தை பயன்படுத்தி கிவிபியின் தடையை எடுத்து அவர்களுக்கு எதிராக செயற்பட வந்தவர்கள் தான் இவர்கள் ஆனால் அனுபவகுமார் அதிசா நாயக அந்த கொள்கையிலிருந்து மாறவில்லை இதுதான் உண்மையான விஷயம் அதுக்காக விஜித கரத்தம் இருக்கிறார் டில்வின் சில்வா இப்போ பெருசாக காணுவதில்லை ஆனால் இவர் விமல் வீரவம்சம் மதுக்கையில்தான் வந்தவர் ஆனால் சுயநிலை அரசியலுக்குள்ளே போய்விட்டார் ஒரு ஒரு கட்சியையும் தான் ஸ்தாபித்துக்கொண்டோம் ஆனால் அனுரகுமாரர் ஜேபிபி என்ற அடையாளத்தோடு விஜித ஹரதம் அங்கே இருக்கிறார்கள் அவர்கள் இந்த மக்களுக்குள்ள இனவேதம் மொழிவேதம் அந்த பிரதேசவாதம் அவர்களிடம் இல்லை அது எல்லோருக்கும் தெரியும் தென்பகுதிக்கு வெளியில் அதாவது வடகுலத்துக்கும் கிழக்கு மாகாணத்துக்கும் வெளியிலே கற்ற பல்கலை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் எதற்காக போராடுகிறார்கள் அரசியல் முதலைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஊழல்வாதிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது தொடர்ந்து நீங்கள் ஆட்சியில் இருந்து கொண்டு மக்களுக்கு எதுவும் செய்வதில்லை இதுதான் எல்லோருக்கும் சமம் இந்த இந்த பிரதேசவாதமும் இல்லை இந்த நுனிவாதமும் அவர்களிடம் இல்லாது அவர்களுக்கு நல்லாதும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் இப்போ பிரச்சனை என்று கேட்டால் தமிழர்களுக்காக குழுவாக போராடியவர்கள் எல்லாம் மறைக்கப்பட்டார்கள் அல்லது அழிக்கப்பட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பிரதேசவாதத்தோடு கிழக்கு மாகாணத்தில் என்ன நேரம் கருணா இருக்கிறார் பிள்ளையாண்டு இருக்கிறார் தப்பித்து இருக்கிறார்கள் அரசியல்க்குள் வந்திருக்கார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த சாணக்கியம் இல்லை கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வது சம்பந்தமாகவோ கிழக்கு மாகாண மக்களுக்கு என்ன தேவை என்பதையோ நேராக அந்த மக்களோடு முன் கண்முன் சென்று அதை அபிவிருத்தி செய்யும் அளவு அதாவது இஸ்லாமிய சகோதரர்கள் தங்கள் பிரதேசங்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன அடிப்படை என்பதை உணர்ந்து செய்வது போல் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற முன்னாள் போராளிகளால் செயல்பட முடியவில்லை அதான் உண்மையான பிரச்சனை அது அடிப்படைக்குள்ள அவர்களுக்கு இருக்க வேண்டும் சித்தாந்தம் பிரதேசவாதத்தை வைத்து தொடர்ந்து நீங்கள் ஒரு 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 ஒருவருடைய விருப்பு பொறுப்புக்கு அரசியல் செய்வது அல்லது ஆயுதத்தை பாவிப்பதை வைத்துக் கொண்டிருக்கக்கூடாது யாரை ஆட்சிக்கு அமர்த்துவது யாரை வெளியில் அனுப்புவதற்கு நீங்கள் ஒரு ஒரு ஏவல் ஆக நீங்கள் அரசியல் பிரதிநிதித்துவத்தை வைக்கக்கூடாது கிழக்கு மாகாணத்தில் அது நடந்திருக்கிறது பிள்ளையானுக்கும் கருணாவுக்கும் சொல்லிக்கொள்ளும் அது ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் ஜேவிபியை ரணில் விக்ரமசிங்க நல்லா தெரியும் அனுரகுமாரதிதான் யார் என்று பாம்பிங்கால் பாம்பரியம் அவரால் நசுக்கப்பட முடியாமல் அழைக்கப்பட முடியாமல் போனவர்களிலே இந்த விகித ஹரத்தும் டெல்வின் சில்வா அனுரோகரசனாக இருக்கிறார்கள் மிக முதிர்ச்சியானவர்கள் மக்களுக்கு தெரியும் இந்த ராஜபக்சவும் மகிந்த இப்பையும் இந்த நாட்டுக்கே சாபக்கேடு இன்று நாட்டு மக்கள் எல்லோரும் அன்றாட பிரச்சனைக்கும் அன்றாடம் சாப்பிடுவதற்கும் அதாவது விவசாயிகள் போரை இல்லாமல் அவர்களால் அரிசியை உற்பத்தி செய்ய முடியவில்லை நெல் விதைக்கவில்லை கவஞ்சவில்லை அவர்களை அகற்றுவதற்கு அவர்கள் இரவுகளாக படுத்திய அந்த செயற்படுத்திய அந்த போராட்டம் தான் இன்றைக்கு நீங்கள் இப்போ ரணில் உள்ளுக்க வந்திருந்தென்று பாராட்டிக் கொண்டு நான் தான் முயற்சித்தேன் பெரும் முதலைகளையும் பெற்றும் குடும்பத்தையும் அப்படி வெளியில் நகர்த்தினது அவர்கள் தான் எனவே நன்றாக தெரியும் சிங்கள மக்களுக்கு நாங்கள் அடிப்படை தேவைகள் அடிப்படை மக்களுடைய பிரச்சனைகளை தோற்றுவித்தவர்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாருக்கும் தெரியும் எனவே இதில் மாற்று கருத்து சொல்வது எதுவும் இல்லை எனவே அனுரா வந்தால் நிச்சயமாக அனுபவிக்கிறவன் சிங்கம் இல்லை தமிழ் தரப்பில் இருக்கிற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினரும் வெளியேற்றப்படுவார்கள் அவ்வளவுதான் நீங்கள் நினைக்கவே அறியல அவர்களுடைய கொள்கை கிட்டமிட்டு எங்கள் வடகுலத்தை தனி ராஜ்யத்தில் வைத்திருந்தது போல் இருப்பவர்கள் மூலம் அந்த கொள்கை ரெண்டாம் பிரஜை மூன்றாம் பிரஜை என்றெல்லாம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள் அவருக்கு நல்லா தெரியும் இதை வைத்து மக்களை வெளிப்படையை செய்து தாங்கள் குளிராய்ந்தார்கள் என்பது நல்லா தெரியும் அதே ஜனநாயகம் என்பதிலே பொது தேர்தலிலே அது தீர்மானிக்கப்பட போகிறது அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அணிலுக்கு இப்போது தமிழர்கள் தரப்பில் இருந்து அரசியல் பிரமுகர்கள் காண்பிக்கின்ற ஆதரவு தமிழ் மக்கள் கொடுப்பார்களா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்கலாம் ஆனால் இஸ்லாமிய சகோதரர்கள் சஜித்துக்கு நேராக சொல்கிறார்கள் எனவே இது மாற்று கருத்து இல்லை ஆனால் இப்போது சுமந்திரன் அவர்கள் இப்போது ஒரு சூரிய நெஃபமில் சொல்லியிருக்கிறார் பதிமூன்றாவது பதிமூன்றாவது அரசியல் ஜாப்புக்கு மேலேயும் சென்று இந்த பிரச்சனைகளை நாங்கள் அலசி ஆராய்வோம் எல்லாருக்கும் பொது அடிப்படை தமிழர் தமிழ் மாநில தமிழர்கள் வாழும் பகுதிக்கு மாத்திரம் சமஸ்கி இல்லை இலங்கையில் இருக்கிற எல்லா மாகாணத்துக்கும் சமஸ்கி எனவே அது சிந்திக்கக்கூடியதானே இதில் இல்லை ஆனால் அது உண்மை எங்களுக்கு தெரியாது ஆனால் இருக்கிற சுதந்திரத்தை அனுபவிக்க தமிழனுக்கு தமிழன் சிங்களவன் முஸ்லீம் என்ற அடிப்படைவாதத்தை பகனுகின்ற அரசியல் கட்சிகள் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் எனவே ஜனாதிபதி தேர்தல் தேர்தலில் நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள் இன்னாருக்கு வாக்களியுங்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை எனவே வைத்தியர் அர்ச்சுனா மக்கள் பால் ஈர்க்கப்படுவதற்கு காரணம் அவருடைய மனிதாபிமானமும் மக்கள் சுகாதார அமைச்சும் சுகாதாரத்துறையும் அரச வைத்தியசாலையும் காண்பித்த மோசமான மக்கள் விரோத செயல்தான் அவர் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஆனால் அவர் அரசியலுக்கு வந்து எல்லாம் நிறைவேற்றுவதாக இருந்தால் இப்போது இருக்கிற இந்த அரசியல்வாதிகளுக்கு உடன்பட மாட்டார்கள் ஜெய்பிதான் ஜெய்பிதான் அதுக்கு சரி நன்றி